ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம இயல் அஞ்சல இருக்க புக் பை கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உங்களோட சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் காலை பார்த்தீங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் கா, ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிகன்னு இருக்கா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான் பார்த்தீங்களா, இன் கூட கிரு அம்புனுக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ நான் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது உங்களோட பாருங்க, கீழ்கண்டவற்றில் உணர்ச்சி தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் இ. அடுத்து நாலாவது பாருங்கள், சரியான கூட்டினை தெரிவு செய்கன்னு இருக்கும், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் மூணாவது பார்த்தீங்கன்னா மூன்றும் சரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா, பூவாது காய்க்கும் மலர்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. எதிர்மறை வினையச்சம் ஓமைத்தொகை ஆப்ஷன் ஏன்னா பார்த்தீங்களா அதில் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டூ மார்க் போயிடலாம். ஃபர்ஸ்ட் டூ மார்க் பாருங்கள், தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாதுன்னு இருக்கா, இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ரெண்டாவது டூ மார்க் பாருங்கள், மூவாவது மூத்தவர் நூல் வல்லார் இத்தொடர் உணர்த்தும் பொருளை குறிப்பிடுகன்னு இருக்கா, இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 133 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 133 எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பாடலின் பொருள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த பூக்காமலைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இதிலேருந்து ஆவார் அப்படின்னு சொல்லி முடியுதா, இதுதான் குருவினா ரெண்டோட ஆன்சர். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டூ மார்க் பார்க்கலாம். அடுத்த டூ மார்க் பாருங்கள், நீங்கள் மிகவும் விரும்பி படித்த நூல்கள் யாவைன்னு இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள், பொது அறிவு நூல்கள், அறநூல்கள், அறிவியல் நூல்கள், வரலாற்று நூல்கள். ஸோ இதுதான் மூணாவது டூ மார்க்கோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டதுன்னு இருக்கா, நாலாவது டூ மார்க். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 129 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 129 எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேஜ் நம்பர் 129 எடுத்துட்டிங்கன்னா, இந்த சாரதா சட்டம்னு சொல்லி ஒரு மேலே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே தெரிந்து கொள்வோம்னு ஒரு பாக்ஸ் இருக்கா, அது ஹெட்டிங் பாருங்கள், சாரதா சட்டம்னு இருக்கும். ஸோ அதில் தான் பெண் முன்னேற்றத்தின்னு சொல்லி இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இதிலிருந்து வரப்பட்டது நீங்கள் முடியுதா. ஸோ இதுதான் குருவினா நாளோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன பேராஃப் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வேறு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம், டூ மார்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து சிறுவினா 5 மார்க் பார்ப்போம். சங்ககால பெண்பாட் புலவர்களின் பேர்களை எழுதுகன்னு இருக்குது, பேஜ் நம்பர் 125 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 125 எடுத்துட்டிங்கன்னா மேலே பாருங்கள், சங்ககால பெண் புலவர்கள் சிலர்னு சொல்லி ஒரு தெரிந்து கொள்வோம்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். ஸோ சின்னது தான், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 5 மார்க், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து 5 மார்க் பார்ப்போம். சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார், இன்பம் சமைப்பவர் யார், பாவேந்தரின் கூற்றுப்படி சமைப்பது தாழ்வா அப்படின்னு சொல்லியிருக்கா, இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் 131 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு பாருங்கன்னா ரெட் ஒரு ரோஸ் கலர் லைன் கொடுத்துருப்பாங்க, சமைப்பது தாழ்வேன்னு என்னலாமா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த லைனை பார்த்துக்கோங்க, அந்த லைன்லேருந்து தான். ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, சமைப்பவர்னு இருக்கா, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போன்றதாகும் சொல்லிங்க முடியும். அது வரைக்கும் சிறுவினா ரெண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் குறிச்சிட வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, இப்போ நம்ம மூணாவது 5 மார்க் பார்ப்போம். மூணாவது பாருங்கள், விதைக்காமலே முளைக்கும் விதைகள் இத்தொடரின் வழி சிறுபஞ்சம் மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்குகன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 133 எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேஜ் நம்பர் 133 எடுத்துட்டிங்கன்னா இந்த பாடலின் பொருள் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி இதில் குருவினா 2 குறிச்சிருப்போம். ஸோ இதுலேயே சிறுவினா 3 வருது. ஸோ படிக்க ரொம்ப ஈஸி தான். இந்த பூக்காமலைன்னு இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உணர்ந்து கொள்வர்னு சொல்லிங்க முடியுது. அதாவது இந்த ஒரு பேரா ஃபுல்லாகவே சிறுவினா 3 ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இது பேரா ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து 5 மார்க் பார்ப்போம். அடுத்து 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, இன்றைய பெண் கல்வி என்னும் தலைப்பில் வில்லுப்பாட்டு வடிவில் பாடல் எழுதுகன்னு இருக்கா, இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்ப்போம்.
இப்ப நம்ம அடுத்த 5 மார்க் பார்ப்போம். மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுங்கன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 126 எடுத்துக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 126 எடுத்துட்டீங்கன்னா மேலே இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பெண்மை புரட்சி முத்துலட்சுமி சொல்லி கொடுத்துருப்பாங்களா. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை லாஸ்ட்டு பாருங்கள், இது வரைக்கும் முடியுதா, இது வரைக்கும் சிறுவன் 5 ஆன்சர் இது ஃபுல்லாகவே வரும். பாக்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த 5 மார்க் பார்ப்போம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நீலாம்பிகை அம்மையாரது தமிழ் பணியின் சிறப்பை குறித்து எழுதுகன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 129 எடுத்துக்கோங்க. பாருங்கள் பேஜ் நம்பர் 129 எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே ஒரு பாக்ஸில் தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்பியார்னு இருக்கா. ஸோ அதுதான், ஸோ அதிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி இந்த இதுவரை முடிது பாருங்கள், விளங்குகின்றன அது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இந்த பா இது வரைக்கும். இப்போ நம்ம சிறுவனா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெடுவினா தான் பார்க்கணும். ஸோ நெடுவினால் ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்கன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 127 எடுத்துக்கோங்க. பாருங்கள் பேஜ் நம்பர் 127 எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நெடுவினால் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் எழுத போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பெண்மை உயர்வு பண்டித ராமாபாயின்னு இருக்கா. ஸோ இந்த ஃபுல்லாக எழுதணும். இவங்களோட ஹெட்டிங் இவங்களோட நேமு ஹெட்டிங்காக போட்டு இந்த பாயிண்ட்டை கீழே எழுதணும். ஸோ இது நெடுவினா ஒன்றில் சொல்கிறேன். இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், பெண்மை துணிவுன்னு போட்டு மூவலூர் ராமாமிர்தம் சொல்லி இவங்களோட ஹெட்டிங் போட்டு இதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். அதேமாதிரி இங்கே பாருங்கள், பெண்மை சிறப்பு ஐடாஸ் சோபியாஸ் கட்டர்னு இருக்கா. ஸோ இவங்களோட நேமை போட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதணும். ஸோ மூணு இது சொல்லியாச்சு. நாலாவது பாருங்கள், அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா பெண்மை அறிவு சாவித்ரி பாய் புலேன்னு இருக்கா. ஸோ இந்த பாயிண்ட் எழுதணும். அடுத்து கீழே இந்த சைடு பாருங்கள், அடுத்து இவங்களுக்கு வந்து பேர் மலாலான்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே வந்து இவங்களோட பேர் இந்த ஹெட்டிங் எழுதுங்க. ஸோ இதுதான் நெடுவினா ஒன்னோட ஆன்சர். இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் நெக்ஸ்ட் இந்த பின்னாடி 2 பாக்ஸ் இது மட்டும்தான் நெடுவினா ஒன்னோட ஆன்சர். இப்போ நம்ம நெடுவினா 2 பார்ப்போம். குடும்ப விளக்கு நூலின் தலைவி பேஜில் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக்குன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 131 எடுத்துக்கோங்க. பாருங்கள் பேஜ் நம்பர் 131 எடுத்துட்டிங்கன்னா இந்த பாடலின் பொருள்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 6வது பாயிண்ட் முடிகிற வரைக்கும், இது ஃபஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துன்னு சொல்லி இந்த 6 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த 6 பாயிண்ட்டும் முடிகிற வரைக்கும் நெடுவினா 2 ஆன்சர். ஸோ இந்த 2 இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நெடுவினா 2 ஆன்சர். இப்போ லாஸ்ட் நெடுவினா பார்த்தீங்கன்னா நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துக்கள் யாவைன்னு இருக்கா. இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்ப்போம். வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும்.